டிசம்பர் 12 அப்படின்னு சொன்னவனே நமக்கு டக்கு ஞாபகம் வருது தலைவர் ரஜினிகாந்தோட பிறந்த நாள் தான். ஸோ அவரோட ஃபேன்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அவரோட பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. செலிப்ரிட்டிஸ் முதற்கொண்டு பார்த்தீங்கன்னா அவரோட பர்த்டேக்கு வந்து பயங்கரமாக விஷ் பண்ணி ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா பயங்கர ட்ரெண்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஹாப்பி பர்த்டே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்ற ஹேஷ்டாகில் பார்த்தீங்கன்னா இப்போ பயங்கரமாக ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரியே அண்ணாத்த அப்படின்ற ஹேஷ்டாகும் பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரெண்டிங் ஆகிட்டுருக்கு. ஸோ ரஜினிகாந்தோட பிறந்த நாள் அன்றைக்கி அவங்க ஃபேன்ஸுக்கு இன்னுமே பெரிய ட்ரீட் கொடுக்குற மாதிரி சன் பிக்சர்ஸ் ஒரு சூப்பரான அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அவங்களோட அஃபீஷியலான ட்விட்டர் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கொரோனாவுக்கு முன்னாடி அண்ணாத்த படத்தோட ஷூட்டிங் பயங்கர வேகமாக நடந்துச்சு. கொரோனா வந்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட ஷூட்டிங்கை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அப்புறம் கவர்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி அஃபீஷியலாக அவங்களும் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அண்ணாத்த படத்தோட ஷூட்டிங்கை வந்து இன்னும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. ஸோ இந்த படம் ஒருவேளை ட்ராப் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு தலைவரோட ஃபேன்ஸ் எல்லாருமே பயங்கர பயத்தில் இருந்தாங்க. ஸோ இந்த நேரத்தில் அவரோட பர்த்டே அன்னைக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக சன் பிக்சர்ஸ் ட்விட்டர் பக்கத்தில் ஒரு ட்வீட் போட்டாங்க. அது என்ன அப்படின்னா அண்ணாத்த படத்தோட ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 15ஆம் தேதி இன்னும் 3 நாளில் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படின்றத அஃபீஷியலாக ஒரு ட்வீட் போட்டாங்க. அந்த ட்வீட் கூட பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட டேரக்டர் சிவா இருக்கார்ல அவர் ஒரு வீடியோ கிளிப்பிங்கில் பேசியிருக்காரு. என்ன அப்படின்னா அண்ணாத்த டீம் சார்பாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இறைவனோட வாழ்த்தோட இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து மறுபடியும் நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத அந்த வீடியோ கிளிப்பிங்கில் சொல்லியிருக்காங்க. இந்த ட்வீட்டை பார்த்த ரஜினிகாந்தோட ஃபேன்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பயங்கர குஷியில் இருக்காங்க. ஏற்கனவே அவருக்கு இன்றைக்கி பர்த்டே, அதில் இந்த மாதிரி வேறு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு, இதை பார்க்கும்போது பயங்கர குஷியில் இருக்காங்க. ஃபேன்ஸ் எல்லாருமே வெயிட் பண்ணுங்கள், அண்ணாத்த படத்தோட அடுத்தடுத்த அப்டேட்டை பார்த்தீங்கன்னா சன் பிக்சர்ஸ் விட்டுட்டே இருப்பாங்க. ஸோ அடுத்து ஒரு சூப்பரான கிறிஸ்பியான இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸில் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.